வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். உங்களுக்காக மலையிலலாம் நிற்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். என் கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட கல்யாணம் அப்படின்னு கேட்குறீங்களா. இங்கே உள்ள நம்ம யுகாண்டன் கல்யாணம் தான். ஸோ நிஷா வந்து என்னோடய எனக்கு வந்து முன்னாடி இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க மேரேஜ் இன்றைக்கி தான் ஆக்சுவலி காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்ச்சில் போயிட்டு ரிங்கெலாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கார்டனில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி மண்டபம்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு கார்டன் இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். ஸோ எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வெட்டிங்கும் இங்கே உள்ள வெட்டிங்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும்னா வெண்மை கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். உள்ள வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ப்ரோக்ராம் அப்படின்னா வெட்டிங் தான், கல்யாணம். ஸோ இவங்க வந்து இன்ட்ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அது கிராமத்தில் நடக்கும். அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு வச்சு இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து இன்விடேஷன் வந்திருந்தது. ஸோ வாங்க உள்ள போகலாம். உள்ள ஆனால் ஒரே சத்தமாக இருக்கு. நான் ஒரு வழியாக ஹாலுக்கு வந்துட்டேன். இது ஒரு கார்டனில் இருக்கக்கூடிய ஹாலில் தான் இந்த ரிசப்ஷன் நடக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி அந்த வெட்டிங் வந்து நடத்துவாங்க. இப்போ ரிசப்ஷன் வந்து இப்போ நம்ம ஊரில் ரிசப்ஷன்னா கல்யாணம் முடிஞ்ச ரிசப்ஷன் நடக்கும், கல்யாணத்துக்கு முத நாளும் ரிசப்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து என்ன மாதிரி ரிசப்ஷன், இங்கே உள்ள கல்யாணம்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் போய் உட்காருமே எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம நிஷா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நிஷா வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் குக்கிங்கில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த டீமில் இருந்தாங்க. வெண்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு மெயினாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். அதோட இந்த சாப்பாட்டில் வந்து சுத்தமாக எதுலேயுமே காரமே இருக்காது. எங்கள் பாப்பாவுக்கு இந்த சாப்பாடு பழகினது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்கூல்லையே சாப்பிடுவாங்க லஞ்சர். அதனால் அவங்களுக்கு இந்த சாப்பாடு தெரியும். இங்கே யுகாண்டாவில் உள்ள எல்லா ஸ்கூல்லையுமே சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ஸ்கூல் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கூலுமே வந்து இந்த மாதிரி சாப்பாடு. அதனால் இங்கே உள்ள பசங்க எல்லாருக்குமே இந்த சாப்பாடு பிடிக்கும். ஆனால் நான் என் நிலமே நினச்சி பாருங்கள், எனக்கு ஊர் ஞாபகம் விருந்து சாப்பாடு தான் ஞாபகம் வந்தது. இதில் என்ன காமெடினா ரொம்ப பிடிச்சிருந்து தான் வெண்பா வந்து எம்மி எம்மி அப்படின்னாங்க. ஏன்னா அது எதுலேயுமே காரம் இருக்காது, அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது பிலாவ், அடுத்து வந்து வெள்ளைச்சோறு, அப்புறம் ஒரு பீஸ் சிக்கன் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மட்டோக்கே வச்சுருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் அந்த ஒரு மாதிரி சூப்பு மாதிரி இருக்குல்ல அது வந்து என்னென்னா வேர்க்கடலை சட்னின்னு கூட நம்ம சொல்லலாம், வேர்க்கடலை குழம்பு. அங்கே பயங்கர மியூசிக்காக இருந்தது. அந்த மியூசிக்கு எல்லாரும் பயங்கரமாக வைப் ஆனாங்க. அதில் இங்கே ஒருத்தவங்க வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டான்ஸ் ஆடவும் எல்லா கேமராவும் இங்கே வந்தாச்சு. அவங்க வந்து எப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்கள வந்து அங்கே இருந்து ஆங்கரிங் பண்ணுறவங்க கூட்டிகிட்டு போவாங்க. Yeah.
என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் நம்ம ஊர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்கே பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பொருள் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை தான் நான் சொல்லுவேன், இது நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் கம்பேர் பண்ணுவேன். ஆனால் இங்கே இந்த கல்யாணம் மட்டும் நம்ம ஊர் மாதிரி கண்டிப்பாக கம்பேரே பண்ண முடியாதையா, ஆப்போசிட். நம்ம ஊர் கல்யாணம் வேறு, இவங்க கல்யாணம் வேறு, இவங்க கல்ச்சர் எல்லாமே வேறு. இவங்க கல்ச்சரில் ஒரு விஷயம் நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்னை திட்டிடுவீங்க, ஆனால் திட்டிடாதீங்க. என்ன அப்படின்னா, இவங்க கன்ஃபார்ம் குழந்தை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் கல்யாணமே பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சா, சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒருத்தவங்களோட போய்க்குவாங்க. ஆனால் ஒன்ஸ் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும். குழந்தை ஒரு 90% குழந்தை பெற்ற பிறகுதான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஒரு 10% வேணா சொல்லலாம், அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுப்பாங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ஃபர்ஸ்ட் இவங்க கல்யாணத்தில் என்ன ஒரு விஷயம் நடக்குன்னா இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா பொண்ணு வீட்டில் நடக்கும். அது எப்படி முறப்படி அப்படின்னா, இப்போ அங்கே பொண்ணு ரிலேட்டிவ்ஸும் மாப்பிள்ளை ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃபுல்லாக பொண்ணு வீட்டு சைடு வந்து மாப்பிள்ளை வீட்டோட ரிலேட்டிவ்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டு சைடு இன்ட்ரொடியூஸ் ஆகிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுக்கு பேர் இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சது வெட்டிங் பிளான் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இந்த டான்ஸ் ஆடுறது யார், இந்த ஆங்கரிங் பண்ணுறது யார், எல்லா விஷயமும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுவாங்க. அது எல்லாம் முடிஞ்ச பிற அந்த அது எல்லாமே ஒரு 2-3 போகும். அதுதான் வந்து வெட்டிங். அந்த வெட்டிங் அன்னைக்கு காலையில் கிறிஸ்டியனாக இருந்ததுன்னா சர்ச்சில் போயிட்டு கல்யாணம் மோதிரம் மாற்றிக்குவாங்க, அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இன்னைக்கு காலையில் அதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் இப்போ ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. ஒரே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனும் இருப்பாங்க, முஸ்லீமும் இருப்பாங்க. அவங்க வீட்டு பசங்க யார் வேணாலும் யார் கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த மேரேஜ் நடக்கும். இப்போ வந்து இப்போ இது வந்து கிறிஸ்டியன் மேரேஜ் தான். ஸோ இது இந்த இன்ட்ரோ ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து முஸ்லீம் ஃபங்க்ஷன்லேயும் நடக்கும். இந்த குட்டி பசங்க ஆடிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கர சவுண்டாக இருந்தது. இப்போ என்னன்னா ரிசப்ஷனில் இப்போ பாட்டு டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் வரிசையாக தனித்தனியாக வர்றாங்க. காலையிலே ரிங் மாற்றியாச்சு, இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டுருக்காங்க. ஃப்ளவர் கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்த ரிசப்ஷனில் என்ன ஒரு ஹாப்பினஸ்னா, ஓகே நம்ம ஊரில் ரிசப்ஷன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி விருந்து வைக்கிறது, இங்கே ரிசப்ஷன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு காலையில், அதனால வந்து ஹாப்பியாக அதை கொண்டாடுறாங்க. இப்போல்லாம் நம்ம இதில் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஆனால் வந்து இப்போ நிச்சயதார்த்தமே சில பேர் பண்ணுறதில்ல, கல்யாணம் ரிசப்ஷன் அதோடு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கல்யாணத்தை ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக அப்படி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான். அவங்க வேலைக்கு
போய் நல்லா சம்பாதிச்சு அந்த பணம், இப்போ சம்டைம்ஸ் மாப்பிள்ள நல்லா ரிச்சாக இருப்பாங்க, பணம் இருக்குன்னா அவங்க 25 வயசுல கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க, 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்க இந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களாம், 30-35 அந்த இது வயசில் உள்ளவங்க. 50 கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க, 60-70 கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து 10-15 குழந்தைங்க பெற்றுக்கிட்டு இங்கே இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க மணி தான், எல்லாத்துக்கும் மணி தான் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஒருத்தவங்க கேட்டேன், அது வந்து காசு இருந்தது அப்படின்னா மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் எப்படின்னா, சில பேர் அவங்கக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி சிம்பிளாகவும் அந்த வெட்டிங் நடக்கும். மேக்ஸிமம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா. இந்த கல்யாணத்துக்கான மொய் வந்து நான் ஏற்கனவே நான் வச்சுட்டேன். நான் எவ்வளோ வச்சேன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நான் 50,000 சில்லிங்ஸ் வச்சேன், நம்ம ஒரு காசுக்கு 1,000 ரூபாய். இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ மொத்த செலவாகும்னு நமக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதே அந்த லிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்மளால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்தோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்காங்க பாருங்கள், அந்த சேர்ந்து நிற்கிறாங்கள பேக்கில், அவங்க தான். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து பெஸ்ட் மேன், அவங்க வந்து மாப்பிள்ளை தோழர், அப்புறம் பொண்ணோட தோழி, அவங்க தான் அந்த மெரூன் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க, அவங்களும் கூடவே இருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து பெரியவங்க அதிகமாக இருப்பாங்க, ரிசப்ஷனில் வந்து மீடியம் ஸ்டேஜில் உள்ளவங்களும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு இங்கே இப்போ சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க பசங்க அந்த மாதிரி உள்ளவங்க இதில் இருக்காங்க. இதில் வந்து பொண்ணு வந்து இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, ஆனால் மார்னிங் சர்ச் போகும்போது அவங்க வந்து ஒயிட் கலரில் லாங் ஃப்ராக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அதுக்கு வேறு ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் ரிசப்ஷனுக்கு வேறு ட்ரெஸ் போடுவாங்க. மத்தியானம் ஃபோட்டோஷூட்டுக்கு அவங்க வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணாங்களாம். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They'll deceive with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. But even that could change. You could flip the gray matter like some batter in your brain. That's why they say, fake it till you make it, eh? And if you play that game, then you just might make a change. Rearrange all the bad to okay. Take the worst thoughts saying, turn them to a game. Take the best thoughts saying, put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and you'll find a door. Open it up and finally explore everything that you thought you could never do before. And even when you feel low, you can still go. Even when you feel slow. Thank you.
நான் ஆப்பிரிக்கன்ஸை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொன்னதில்ல, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா டான்ஸ். ஸோ டான்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே அந்த மாதிரி மியூசிக் கேட்டாலே அவங்க உடம்பு தானாகவே ஆடும், அந்தளவுக்கு அவங்களுக்கு ரத்தத்திலே ஊறி இருக்குன்னு சொல்லலாம். பொண்ணு மாப்பிள்ளை இங்கே வரவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க தான் இங்கே இருந்தாங்க, மற்ற எல்லாரும் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் எப்போ நடக்கும்னா காலையில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்கல்ல அந்த கேப்பு, மத்தியானத்தில் தான் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் நடந்துதாங்க. இந்த கார்டனில் ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் இங்கே நடக்குது. நல்ல பெரிய கேக் ரெடியாக இருக்குது, அந்த கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு. அது எப்போ வெட்டுவாங்கன்னு தெரியலை, நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது வந்து 8 மணி ஆகுமா அந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்கே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட பின்னாடி வீட்டில் ஒரு மேரேஜ் நடந்துச்சு ஒரு 1 இயருக்கு முன்னாடி. நான் ஏதோ அவங்க பசங்களுக்கு நடக்குது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் ஒரு ஆண்டி ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்க பசங்களுக்கே 40-50 வயசு இருக்கும். ஸோ அவங்களுக்கு லைக் பார்க்க ஒரு 70+ அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க மேரேஜ் அப்படின்னா செம்ம கிராண்டாக நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் மொமெண்ட்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லேட்டாக கல்யாணம் நடக்கிறதையுமே அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம வெண்மை கிச்சன்னு பேர் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு கிச்சன் சைடு வராமல் இருப்போமா? கண்டிப்பாக. அது கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பாடு தான் இல்லை, வெறும் பாத்திரத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அந்த மட்டோக்கே சமைக்கிறாங்கல்ல, வாழைக்காய் வந்து அவிப்பாங்கல்ல, அது வந்து கீழே தண்ணி ஊற்றி ஏதோ போட்டு அதில் வாழையிலலாம் வச்சு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தான் இன்றைக்கி அதில் வச்சு தான் சமைச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இது வந்து என்னென்னா இது என்ன சட்டின்னு அந்த கலரை பார்த்தாலே தெரியுது, வேர்க்கடலை குழம்பு. இதுதான் வந்து அந்த சைட் டிஷ் மாதிரி. நம்ம ஊரில் அந்த காலத்தில் கல் அடுப்பு வைப்பாங்கள்ல, அதே மாதிரி இப்போவுமே பெரிய பெரிய சமையலெல்லாம் கிராமத்து பக்கம் அந்த மாதிரி அடுப்பு வச்சு தான் சமைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடுப்பு வச்சு தான் இங்கே சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, சமைச்சு சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அப்போ தான் நாங்கள் போனோம். டான்ஸிங்லாம் முடிஞ்சிருச்சு, டான்ஸிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ பாட்டு, ஒரு 2 பசங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன இதில் பார்த்தேன்னா அதில் வந்து நார்மலாகவே யுகாண்டன்ஸ் எங்கே போனாலுமே நம்மக்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வெட்டிங் இந்த ஃபங்க்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக அவங்க மொழி தான் பேசுகிறாங்க, அவங்க மொழி பாட்டு தான் பாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்குமே இந்த வெட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னே வருது. ஆக்சுவலி இது ஒரு கல்யாணம், கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, அதனால வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வெண்மை கிச்சனை இது மாதிரி யுகாண்டா பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆப்பிரிக்கன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வெண்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். ஓகே நிஷா.
ஆக்சுவலி வி என்ஜாய்ட் ஐ என்ஜாய்ட் ஓகே தேங்க்யூ மேடம் ஓகே நிஷா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மார்னிங்கே வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு ரிங்லாம் அங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ள ரிங் மாற்றுவாங்களாம் அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ மதியத்துக்கு அப்புறம் ஒன்லி வந்து இந்த கெஸ்ட் வர்றாங்கல்ல அவங்கள கவனிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பண்ணுறாங்க நான் நிஷாவோட அம்மா எல்லாம் பார்க்கலாம் இருந்தால் நல்லா டயர்டா அவங்கெல்லாம் ஓகே தேங்க்யூ வெரி மச் நிஷா பாய் 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 சொல்லு ஆண்டிக்கு No, not tomorrow. For her, Wednesday. Okay. Appu has Monday. Okay. We are Tuesday. Tuesday? Vimba has Tuesday. ஆக்சுவலி ஒரு வெயிலோட மழை வெயிலோட விளையாடி அந்த மாதிரி வெயிலோட ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்ல தலைவலி வர போகுது செமையா இருக்கு பாருங்க அந்த இடம் மாமரம் கொய்யா மரம் நம்ம வந்தாலே மரங்கள் தான் பார்ப்போம் ரிசப்ஷன் இங்கதான் நடந்திருக்கு பாப்பா வெண்பாலாம் முன்ன பின்ன வந்தது மாதிரி அவங்க போயிட்டாங்க மேட்ச் எல்லாம் நடக்குது கார்டன்ல இந்த மாதிரி கார்டன் வந்து எதுக்குன்னா மேக்சிமம் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து வந்து சிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஆமாம் கிராமத்துலேயும் அவங்க கிராமத்துலேயும் ஒரு ப்ரோக்ராம் அவங்க வைப்பாங்களாம் செம்பருத்தி பூ ஓகே பாய் பாய் ஆக்சுவலி இங்கே கேட்டுக்கு செக்யூரிட்டி எல்லாம் உண்டு ஸோ அதனால் உள்ளே வந்து சேஃப் தான் ஓகே பாய் தேங்க்யூ ஆமாம் பக்கத்தில் அக்காமடேஷன்லாம் வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் கொய்யா மரத்தில் கொய்யாக்கார் இருந்தால் பறிக்கலாம் கொய்யாக்கார் இருக்கான் பார்ப்போமா இல்லை நமக்கு அந்த பழக்கம் விடாது ஐயோ நம்ம மலை ஆமாம்